உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழரை கடந்த 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக வந்து குரு பயிற்சி பலன்கள், இந்த 6 கிரகங்கள் 12ஆம் இடத்துல, அதுக்கடுத்தது மகர ராசிக்கு வந்துட்டு இப்போ ஜென்ம சனி, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களோட பிரச்சனைகளோட இப்போ கனெக்ட் த யூனிவர்ஸ், உங்களை எப்படி அதில் யூனிவர்ஸ் கூட சேர்க்கணும். அதாவதுங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உலகம் எதுன்னா அது மகர உலகம் தான். இந்த மகரம் வந்து மர்மமான மனிதர்கள், புரியாத புதிர்கள், அளவற்ற திறமைகள், அளவற்ற தைரியங்கள் உள்ள மனிதர்கள். ஆனால் உங்களுக்கு நீங்களே தான் எதிரி, வேற யாரையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்களே ஏமாந்து போகிற மனிதர்களே கிடையாது. அதே மாதிரி அடுத்தவனை ஏமாத்தணுங்கிறதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் துப்பறியக்கூடிய மனிதர்கள், அதுதான் பிரச்சனையே. இந்த துப்பறியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்டெத்தை ஸ்கேன் பண்ணும்பொழுது இந்த மகரம் வந்து என்ன செய்வாங்க, அடுத்தவனுடைய குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடிச்சி அதை சொல்லி அதுக்கு ஏதோ அவார்டு கிடைக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை உங்களுக்கு அப்படியே போயிடுது. நீங்கள் என்ன இந்த பக்கம் தெரிஞ்சு பார்த்தா என்ன சாதிச்சிங்க அப்படின்னா, அடுத்தவனுக்காக சாதிச்சே தான் இருக்கும், உங்களுக்காக எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாரும் ஒரு ஆசைகள் இருக்குங்க. பார்க்குறோம், 40 மாணவர்கள் இருக்கா ஒரு பள்ளி வகுப்பில், 40 மாணவனும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பான். 40 மாணவனுக்குள்ளாரும் ஏதோ ஒன்று உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த உறங்கி கொண்டிருப்பதை தட்டி எழுப்ப வேண்டும். ஒன்று, அடுத்தவங்களால் தட்டி எழுப்புதல் ஒன்று இருக்கு. தனக்குள்ளாரவே ஒரு மாடல் இதை போட்டுக்கிட்டு அதை நாமளாகவே வாழ்க்கையில் மேன்மையடையணும்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று, எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு சம்பவங்கள், சில சம்பவங்கள் தட்டி எழுப்போம். நண்பன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டான்னு வைங்களேன், உடனே அவன் என்ன செய்யறான், உடனே அதுலேருந்து இந்த நோய்க்கு என்ன காரணம், என் நண்பன் எப்படி இறந்தான், அதை கண்டுபிடிக்கணும், இப்படியெல்லாம் போவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் நான் இப்போ பேசினா என்னென்னா 12 மணி நேரம் பேச விட்டீங்கன்னா ஒரே வீடியோ பேசுவேன். மக்கள் பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். இன்றைய இளைஞர்கள் விஷயத்துக்கு சீக்கிரம் வாங்க, ஏன் எங்கெங்கே போயிட்டுருங்கம்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகரம் அப்படிங்கிறத நிறைய பேருடைய வாழ்க்கையில் கனெக்ட் த யூனிவர்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கு. நிறைய பேர் யூனிவர்ஸ் கூட ஜாயின் பண்ணி விடுற ராசி எது அப்படின்னா இந்த மகரம். நான் இந்த மகரத்தை ஜாயின் பண்ணி விடுறேன், அது என்னுடைய வேலை. ஏன்னா அந்த மகரம் அப்படிங்கிறது கிங் மேக்கர்னு சொன்னோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய ஆற்றல்கள் இருக்கிறத அந்த மகர ராசி தனக்கென சரியான வழியில் பயன்படுத்தி அதை சிறப்பாக செஞ்சிங்கன்னா அந்த அவங்களாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வந்துருக்குறாங்க. அது தானும் வந்துட்டு பெற்று அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் வழிநடத்தி கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல தாயாகவும் தகப்பனாகவும் நீங்கள் இருக்கணும். அதுதான் அந்த வாழ்க்கையை வந்து முழுமையடையக்கூடியது. இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்கிறதுக்காக வந்திருக்கோம். நாம் ஒரு சிற்பி, ஆனால் அதாவது வந்து மகரம் வந்து ஒரு சிற்பி, ஆனால் சிற்பி வீட்டு அடுப்புல பூனை தூங்கக்கூடாது. சிற்பி நல்லா இருக்கணும், சிற்பங்களை செதுக்கிறது தப்பு இல்லை. அப்போ உங்கள் பசங்க எல்லாம் என்ன இருப்பாங்க, அப்பா இருந்தாருங்க, நிறைய கேள்வி பண்ணுறீங்க, அப்பா நினச்சாருன்னா எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கலாம், எதுவுமே செய்யலை சார் அப்படின்னா அந்த மகரம் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் உங்களுக்குள் உற்று நோக்குங்கள், உங்களுடைய ஆற்றலை முதலில் உங்களுக்காக பயன்படுத்துங்கள். உங்களால் பயன்பெறக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் அதுக்குண்டான தொகையை வாங்கி கொள்ளுங்கள். மிக சிறப்பானதாக நீங்கள் உங்கள் மகனுக்காகவோ மகளுக்காகவோ நல்ல பேட்டனை போட்டுக் கொடுங்கள். அதை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மேன்மையை அடைய முடியும். சார், எல்லாருமே ஜோசியம் பார்க்க வர்றது எதுக்காக சார்? இப்போ ஜோசியம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜோசிய நூல்கள் எழுதப்பட்ட ஆண்டு, அப்போ இருந்த வாழ்ந்த வாழ்வாதாரம், மக்கள் அப்போ இருந்த சூழ்நிலை, பயமுறுத்தப்படக்கூடிய அச்சுறுத்தப்படக்கூடிய பலன்களாக தான் நிறைய எழுதியிருக்கு. காடு தேசம் போவான், தேசாந்திரம் போவான், பரிதேசியாக போவான், கணவன் மனைவி விட்டு பிரிவான், மனைவி விட்டுட்டு வேறு பக்கம் போவான், 100 கல்யாணம் பண்ணுவான், 200 கல்யாணம் பண்ணுவான், இப்படியாக இருந்தது. இந்த காலம்லாம் வேறு. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துருக்கோம். இந்த காலங்களில் அடுத்த இலக்கு நோக்கி இளைஞர்களை எடுத்து செல்லணும். விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், என்னுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். 12 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சரி, அந்த திசையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் வெற்றி கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பொதுவாக சொல்லிட்டான் நூலில், அதுக்கு பொதுவாக கவியில் பாடினோம்னா நமக்கே பயந்து. இந்த புலிப்பாணின்னு இருக்குது ஒரு புஸ்தகம், உண்மையிலேயே புலிப்பாணி முனிவர் எழுதினாரா அல்லது என்னன்னு தெரியாது. அது மேக்ஸிமம் 90% எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், அதில் பாசிட்டிவான கருத்துக்களே கிடையாது. அந்த புத்தகத்தெலாம் படிச்சுட்டு ஜோசின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், மனிதன் வந்து இப்போ விலை வெளத்து போயிடுவான்.
சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த உலகமே நான் தான் சொல்றேன். 84% வந்து நெகட்டிவ். இந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல தான் இருக்கு, மகர ஆழி. அப்போ இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் இந்த மகர ராசிக்காரங்க என்ன செய்யறாங்க, ஸ்கேன் பண்ணி பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற நிலையில கொண்டு இடத்துல கொண்டு கோர்ட்டில் கொண்டு விட்டுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன மேன்மை? ஒன்றும் கிடையாது. அதனால நிறைய விஷயங்களை இந்த கனெக்ட் த யூனிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து அறிமுக நிகழ்ச்சி தான், அதனால நாங்கள் பாயிண்ட்லாம் சொல்ல, பாயிண்ட்லாம் நாங்கள் போக போக நாங்கள் நிறைய உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஊக்கப்படுத்துனீங்கன்னா தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. 4 பேர் வந்து என்னை பிடிச்சி திட்டினீங்கன்னா கமெண்ட்ஸில், நான் அடுத்தது எனக்கு சரி நம்ம எதுக்கு அந்த உலகத்தை போய் திருத்தணுங்கிற எண்ணம். சைக்காலஜி வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கடந்து நான் வந்தாச்சு. அதே மாதிரி 4 பேர் கேள்விகளை கேட்டு இன்னமும் என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100-200% குட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். நேர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி கிடக்கக்கூடிய இடதலைமை தமிழ் சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை மெய்ப்பிக்கும் வகையிலே இனதன்மை தமிழர்கள் உலகத் தமிழர்கள் அனைவரையும் உலகறிய செய்து அதே மாதிரி உன்னதமான இடத்தை நோக்கி உங்களை உயரச் செய்வது என்னுடைய உன்னத நோக்கம் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.